வணக்கம். வெல்கம் டு அறிவலை எஃப்எம் பாட்காஸ்ட் சேனல், பிராட் அப் பை பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மீதப்போம். திஸ் ஆடியோ மிர்ச்சி பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ். சோ டோன்ட் மிஸ், ஸ்டே டியூன், தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு பாரதி அறிவலை எஃப்எம். உங்களுடன் இணைந்திருப்பது ஆனந்தி. ஊர் சுற்றுலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிற ஊர் திருநெல்வேலி. கப்பம், ஹ ஹ ஹ, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கப்பம்? என்னங்க புதுசாக டைலாக்லாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த வீர விளைஞ்ச மண்ணுங்க எங்கள் மண். அந்த வீர விளைஞ்ச மண்ணை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தென்பாண்டி சீமையினும் திருநெல்வேலி சீமையினும் அழைக்கப்படுது எங்கள் திருநெல்வேலி மாவட்டம். இந்த நகரம் இரட்டை நகரம்னு சொல்லுவாங்க. என்னென்னா, ஒன்று திருநெல்வேலி, இன்னொன்று பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையை ஆக்ஸ்போன்னு சொல்லுவாங்க. ஆக்ஸ்போன்னு சொல்கிறது காரணம், அங்கே நிறைய கல்வி நேரங்கள் இருப்பதனால அந்த ஊருக்கு ஆக்ஸ்போன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையான காரணம் கிடையாது. ஒரு காலத்தில் கண்ணு தெரியாதவங்களுக்கும் காது கேட்காதவங்களுக்கும் முதல் முறையாக பள்ளிக்கூடத்தை நிறுவி நடத்தியதால் இந்த ஊருக்கு ஆக்ஸ்போன்னு பேர் இருந்தது. இதுதான் உண்மையான காரணம். பாளையங்கோட்டையில் ஸ்னேகா மனநில மையம் உள்ளது. தமிழகத்திலே மிகப்பெரிய சிறைச்சாலைகளில் ஒன்றான பாளையங்கோட்டை சிறைச்சாலை விளங்குது. இப்போ திருநெல்வேலி. திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்று பக்கத்தில் தான் நெல்லையப்பர் கோவில் இருக்குது. இங்கே சிவன் நெல்லையப்பராகவும் அம்பாள் காந்திமதி அம்மனாகவும் காட்சியளிக்கிறார். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில், பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாக கருதப்படுது. நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 10 அடி உயரத்தில் ஒரு வெள்ளை நிற நந்தியை பார்க்கலாம். 7 சுரங்கள் கொண்ட இசைத்தூண்கள் அங்கு காணப்படுது. அது மட்டும் இல்லைங்க, திருநெல்வேலியில் நிறைய திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. பாண்டியர்கள், சோழ பேரரசர்கள், விஜயநகர பேரரசர்கள், நாயக்கர்கள், நவாப்கள் என பல பேர் ஆட்சி செய்த பகுதியாக திருநெல்வேலி மாவட்டம் அமைஞ்சிருக்கு. தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் என சில மாவட்டத்தை இணைச்சி 1790 செப்டம்பர் 1 பிரிட்டிஷர் திருநெல்வேலி மாவட்டத்தை உருவாக்கியிருக்காரு. நெற்களஞ்சியமான இம்மாவட்டத்தில் தேயிலை, ரப்பர், மிளகாய், கரும்பு, காப்பி, பருத்தி போன்ற முக்கிய வேளாண்மை பகுதியாக திகழுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குற்றால நீர்வீழ்ச்சி புகழ்பெற்று விளங்குது. குற்றால நீர்வீழ்ச்சி தென்னிந்தியாவின் ஸ்பான் அழைப்பாங்க. இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள புளியங்குடி தமிழ்நாட்டின் எலுமிச்சை நகரம். மணிமுத்தாறு, மாஞ்சோலை, கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம், களக்காடு வனவிலங்குகள் சரணாலயம், பாபநாசம், பொட்டல்புதூர் தர்கா, குழித்தேவன் நினைவு மண்டலம் திருநெல்வேலியோட சுற்றுலாத்தலமாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு பாட்டு பார்க்கலாமா? தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சதிந்த பொம்மை, பொம்மை இல்லை பொம்மை இல்லை உண்மை. இந்த பாட்டு எதுக்கு பாடுறேன்னு தானே நினைக்கிறீங்க? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையவே எங்கள் தாமிரபரணி ஆற்று தண்ணியில் தாங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியுங்களா? தாமிரபரணி ஆறு, சிற்றாறு, நம்பியாறு, வற்றையாறு, கொடிமுளாறு என பல ஆறுகள் பாய்ந்து வருகிறது. வாசுதேவநல்லூரில் சர்க்கரை தொழிற்சாலை, தாளையத்தில் சிமெண்ட் தொழிற்சாலை, அம்பையில் காகித தொழிற்சாலை புகழ்பெற்று விளங்கும் தொழிற்சாலையாக காணப்படுது. வத்தமடப்பாய்கள் உலக புகழ் பெற்றவை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகை நிலங்கள் கொண்ட மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தாங்க. பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, சங்கரன் கோவில், கடையநல்லூர், நாங்குநேரி, ராமநாதபுரம், தென்காசி, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் என 10 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட இம்மாவட்டத்தில் பாளையங்கோட்டை, சங்கரன் கோவில், புளியங்குடி, செங்கோட்டை, அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம், கடையநல்லூர் என 8 நகராட்சி உள்ளதுங்க. திருநெல்வேலி பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல்ல. அந்த டைலாக்குக்கு பொருத்தமான ஊர்னா எங்கள் ஊர் தாங்க. திருநெல்வேலியோட உண்மையான அடையாளம் எதுனா மண்ணில் ஓடுற தாமிரபரணி ஆறும் மக்களோட வீரமும் தான். திருநெல்வேலிக்கு சொல்கிற அத்தனை விஷயமும் தூத்துக்குடிக்கும் பொருந்தும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே தாமிரபரணி தண்ணியை குடிச்சு தாங்க வளர்ந்தாங்க.
திருநெல்வேலியில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மணிமுத்தாறு அணையும் மணிமுத்தாறு அருவியும் தாங்க. மணிமுத்தாறு அணை 1958 கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டதுங்க. இந்த அணை மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கனால ரொம்பவே இயற்கை எழிலோடு காணப்படுதுங்க. சமீபத்தில் தான் இங்கே படகு சவாரிக்கும் அனுமதி கொடுத்தாங்க. பெரியவங்களுக்கு 110 ரூபா, சிறியவங்களுக்கு 55 ரூபா வசூலிக்கப்படுறாங்க. வாங்க மாஞ்சோலையை பார்க்கலாம். திருநெல்வேலியோட மூணாறுன்னு கூட சொல்லுவாங்க. இப்படி ஒரு இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. நீங்கள் ஊட்டி மூணாறு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. தேயிலை தோட்டம், இயற்கை அழகு என எல்லா விஷயமும் இங்கேயும் இருக்குங்க. அதை விட இன்னும் அழகாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. இங்கு குதிரை வெட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு வேவ் பாயிண்ட் இருக்குது, அப்புறம் லேக் லீவ் பாயிண்ட் இருக்குது. ஊட்டி மூணாறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அதிகமாக இருக்கும், க்ரௌடு வந்து நிறையா இருக்கும். அந்த விஷயம் அங்கே இருக்கவே இருக்காதுங்க. இயற்கை பிரியர்களுக்கு ஒரு சூப்பரான அமேசிங்கான இடங்க. இந்த மாஞ்சோலை எங்கே இருக்குன்னு யோசிக்கிறீங்க? இந்த மாஞ்சோலை நம்ம மணிமுத்தாறு அருவி பார்த்தோம்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாதை போதுங்க. அந்த பாதை வழியாக தான் இந்த மாஞ்சோலைக்கு போகணும். மாஞ்சோலைக்கு போகணுன்னா பெருசாக பஸ் வசதி கிடையாதுங்க. பஸ் வசதி குறைவாக தான் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து அதிகாலையில் 2 மணிக்கு, மதியம் 2 மணிக்கு, நைட்டு 7 மணிக்கு தான் பஸ் வசதி இருக்குது. அடுத்தது திருக்குறுங்குடி. பழமையான பெருமாள் கோவில் இருக்குங்க. சிற்பங்களெல்லாம் அவ்வளவு அருமையாக செதுக்கியிருக்காங்க. இந்த கோவிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி போனால் மலையடி நம்பி அப்படிங்கிற ஒரு நம்பி கோவில் இருக்குங்க. அந்த ஆற்று தண்ணியை பார்த்தோம்னா அப்படியே கண்ணாடி மாதிரி ஜொலிக்குங்க. குடும்பத்தோடு போகிறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடங்க. அதுக்கு பக்கத்தில் தான் சிவன் கோவில் இருக்குது. வனப்பகுதியில் தலையணை அப்படிங்கிற ஒரு தடுப்பணையும் இருக்குங்க. களக்காடு புலிகள் சரணாலயம் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து 45 கிலோமீட்டர் உள்ளே தான் அந்த களக்காடு இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் அத்திரி மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் சிவபக்தர்களுக்கு பிடிச்ச மலைங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாபநாசம். நம்ம வாழ்வில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய இடம் தான் அந்த பாபநாசம். திருநெல்வேலின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ஃபேமஸானதுன்னா இருட்டுக்கடை அல்வா தாங்க. நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு போனால் கூட சுட சுட வாழையில வச்சு மடித்து தருவாங்க. அப்பப்பப்பா அந்த டேஸ்ட்டே தனிங்க, வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் திருநெல்வேலி போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். பரணியின் புகழ் தரணி எங்கும் ஒளிக்கட்டும். வாங்க தங்குங்க, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். புதிய தலைப்பில் சிந்திப்போம், அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.